தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு கொரோனா நடவடிக்கையில் சிறப்பாக செயல்பட்டு கொரோனா கட்டுப்படுத்திய விதத்திற்காக தமிழக அரசிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசு மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும் அதற்கு உறுதுணையாக இருந்த விவசாய பெருமக்களையும் நன்றி கூறுகிறோம். இந்த சூழ்நிலையில் கால சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மத்திய அரசு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று சொல்லியும் தற்போது மழை வெள்ளம் சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் மழை வெள்ள பாதிப்பு இருப்பதனால் தமிழகத்திற்கு மத்திய அரசு பெரும்பங்கு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியும் மேலும் தமிழகத்தில் பல்வேறு அமைப்பிற்கு நிர்வாக பொறுப்பை மாண்புமிகு தமிழக முதல்வர் கொடுத்திருக்கின்றார். அவருக்கு நிர்வாக பொறுப்பிற்கு கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் மனித உரிமையை காப்பதற்காக பல்வேறு செயல்பாடுகளை தமிழக அரசு முற்போக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் ஆங்காங்கே நடைபெறக்கூடிய பல்வேறு மனித உரிமை பிரச்சனைகளுக்காக அரசாங்கத்திடம் நாங்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கின்றோம், பல்வேறு வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த அரசிற்கு மனித உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோள் விடுத்து தீர்மானம் நிறைவேற்றும்.